இலக்கை நோக்கி toward the goal இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள். லூக்கா 1 அதிகாரம் 24 வசனம். அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக. பாருங்கள், நல்ல ஒரு ஊழியக்கார குடும்பம், தேவனுடைய கட்டளைகளில் ரொம்ப உண்மையாக கை கொண்ட குடும்பம், நீதியாய் நடந்தவர்கள், தேவபக்தியாய் நடந்தவர்கள், நல்ல சாட்சி பெற்றவங்க, எல்லா விதத்திலும் தேவனுக்கு முன்பாக பிரியமாக நடந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு நிந்தை, ஜனங்களுக்குள்ள அவர்களுக்கு ஒரு அவமானம். இவ்வளோ தூரம் இருந்தும் அவங்க வாழ்க்கையில் அப்படி ஒரு கஷ்டத்தை அவங்க அனுபவிச்சிருக்காங்க. இன்றைக்கி நிறைய நேரத்தில் தேவ பிள்ளைக்குடைய வாழ்க்கையில் என்ன கேள்வி நினைக்கிறீங்க? உண்மையாக இருக்கிறோம், பரிசுத்தமாக இருக்கிறோம், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறோம், எப்பொழுது ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரை பிரியப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கே அர்ப்பணிச்சிருக்கிறோம், ஊழியத்திலலாம் உண்மையாக ஈடுபடுறோம், ஆனால் நமக்கு மட்டும்தானே பாடு, நமக்கு மட்டும்தானே நிந்தனைன்னு சொல்லி நிறைய நேரத்தில் சோர்வு நமக்குள்ள வருது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையின் வழியாக கடந்து சென்ற இந்த குடும்பத்தை கர்த்தர் நினைத்தருளினார், கடாட்சம் வைத்தார். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக ரெண்டு வார்த்தை, த லார்ட் ஹஸ் டெல்ட் வித் மீ, த லார்ட் லுக்ட் ஆன் மீ. பாருங்கள், ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு டீல் பண்ணுறார், இந்த நிந்தையை நீக்கும்படியாக ஒரு காரியத்தை செய்கிறார். இந்த நிந்தை நீங்கும்படியாக அவர்களை கண்ணோக்கி பார்த்தார், அவர்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுத்தார், நல்ல ஒரு ஆசீர்வாதமான குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார், அந்த நிந்தை நீங்கினது. அதே போல் இன்னைக்கு கர்த்தர் ஒரு டீல் பண்ணுறார் உங்கள் லைஃப்பில், எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் நிந்தை அனுபவிக்கிறீங்க அதை நீக்கப் போகிறார், அதற்காகவே கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்க போகிறார். நீங்கள் தேவ பக்தியாய் நடந்தது வீண் போகாது, கடவுளுக்கு பயந்து பரிசுத்தமாக வாழ்ந்தது வீண் போகாது, ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நடந்தது வீண் போகலை, ஜனங்களுக்குள்ள உங்களுக்கு உண்டாயிருந்த நிந்தை நீங்கியதுங்கிற சாட்சி உங்களுக்கு வரப்போகுது. நிந்தையோடே உங்கள் வாழ்க்கை முடிய போகிறதில்லை, அவமானத்தோடே நீங்கள் நாட்களை கழிக்கப் போவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் அதற்கு ஒரு முடிவை தருகிறார், உங்கள் நிந்தை நீங்குகிறது, ஜனங்களுக்குள்ளே உங்கள் தலை நிமிரப்போகிறது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பரலோக தேவனே, ஜனங்களுக்குள் உண்டாயிருந்த அந்த நிந்தையை நீக்கினது போல உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் காணப்படுகிற நிந்தைகளை நீக்கி அவர்களை ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சுடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586 சுரண்டை.